நம்ம இன்னைக்கு நல்ல காரசாரமான ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ரெசிபி, ஸோ உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், என் பேர் அபி, வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிச்சன் கிளாத் வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மை போகும், குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காய்களை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அதே எண்ணெயில் தான் நம்ம குழம்பு வந்து தாளிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் முழுமையாக வதங்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இல்லைன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி விழுது சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா வறுபடணும். அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் புளி தண்ணியும் சேர்ப்போம், அதனால் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கி தான் சேர்த்துருக்கோம், அதனால் வெண்டைக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. வெண்டைக்காவும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. 1 சின்ன எலுமிச்சம்பளம் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. சர்க்கரை சேர்க்கும் போது அந்த சுவையை வந்து அதிகப்படுத்தி காமிக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு சூப்பராக தயாரிச்சு. வெண்டைக்காய் புளி குழம்பு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.